In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. Aditya Kariyam, பேர் வச்சதுனால என் லைஃப்ல பிரியாணி கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நிறைய பேர் வர்றாங்க. வந்தியத்தேவன் வர்றாரு, ஆதித்ய கரிகாலன் வர்றாரு, பூங்குழலி வர்றாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை பூங்குழலினு வர்றாங்க. மதியம் என்ன சாப்பாடு? பிரியாணி இளவரசு, எடுத்து வருகிறேன். பொன்னியின் செல்வன் திரைப்படம் வெளியாக இருக்கும் நிலையில பலர் தங்களுடைய அன்பை பல விதமாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட ஒரு பகுதியாக தான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய KMS ஹக்கீம் பிரியாணியில் பொன்னியின் செல்வன் படத்துடைய கதாபாத்திரங்களோட பெயர் உங்கள் பெயராக இருந்துச்சு அப்படின்னா ராஜ உபச்சாரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சின்ன வயசுலலாம் கேட்பாங்க சார், உங்கள் பேர் கரிகாலன் வச்சுட்டாங்களே, நீ சோழன் பண்ணனா சோழன் பண்ணா சார்லாம் கேட்பாங்க. ஆனால் ஒரு நாளாச்சும் சோழனாக வாழ்ந்துன்னு ஆசையாக இருந்துச்சு, சோழனாக வாழ்ந்துட்டேன், பிரியாணி சாப்பிட்டுட்டேன். அப்படி பிரியாணி கொடுக்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தலவாழை இலை போட்டு அவங்க அந்த மன்னர் பாரம்பரியத்தில் அந்த மண்பான அந்த தண்ணி ஜக்கோட மண்பான அந்த பாத்திரத்தோட கொடுத்து அவங்க ரொம்ப எப்படி ஒரு ராஜமரியாதோட உபசரிக்கணுமோ அந்த மாதிரி நம்ம செய்வோம். அப்போ அந்த வர்றவங்களுக்கு அந்த வந்தியத்தேவனுக்கு வர்றாருன்னு சொன்னால், அருள்மொழி தேவன் வர்றவனை வர்றாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த ராஜாவோட அந்த ஒரு கம்பீரம் இங்கே வந்துடுது ஆட்டோமேட்டிக்கி. ஆதித்ய கரிகாலன் பேர் வச்சதுனால என் லைஃப்பில் பிரியாணி கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை சார். டெஃபினட்டாக பழைய பேர்கள் எல்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பழைய பேர்கள் வந்து அழியாமல் இருக்குங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பேர்கள் நம்ம பிள்ளைகளுக்குமே வரும் சந்ததிக்காக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலுக்காக தான் நம்ம இந்த ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம். என் பேர் அருண்மொழிவர்மன். இதே மாதிரி வந்தியத்தேவன், பூங்குழலி, சுந்தரச்சோழர், ஆதித்ய கரிகாலன், குந்தவை, இந்த 6 பெயர்களில் ஒரு பெயர் உங்கள் பெயராக இருக்கு அப்படின்னா ராஜா மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே பிரியாணி சாப்பிட்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் பெற முடியும். In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.